விழித்திரு வந்து நான் கழுகுக்கு அப்புறம் சைன் பண்ண படம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, ரொம்ப பழைய படம், 3 இயர்ஸ் அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ இருக்கிறது ஓடுற படம் ஒன்று, ஓடாத படம் ஒன்று. 4 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆன படம் சூப்பர் ஹிட்டும் ஆயிருக்கு, 4 மாதம் கழிச்சு ரிலீஸ் ஆன படம் ஃப்ளாப்பும் ஆயிருக்கு. ஸோ அதை வந்து மைண்ட்லேருந்து எடுத்துருக்கேன். இது ஒரு பழைய படம், போராட்டம் அதெல்லாம் எதுவும் வேணாம் சார், ஓடும் ஓடாது அது மக்கள் டிசைட் பண்ணுவாங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, எனக்கும் சரி நிறைய சண்டை வரும். அதாவது 3.5 இயர்ஸ் ஆகிடுச்சு இல்லையா, பிரதர்ஸ்லேருந்து, எனிமீஸ்லேருந்து, ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து, ஃபாதர் ஃபிகர்லேருந்து, அந்த மாதிரி நிறைய ட்ராவல் பண்ணியாச்சு. சார் ஃபோன் பண்ணி இன்றைக்கி ப்ரெஸ் மீட் இருக்குனாரு, நான் கொச்சின் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். நான் சொன்னேன் என்னால் வர முடியாது சார், இங்கே 140 பேர் இருக்காங்க யூனிட்டில், எல்லாரும் கிட்ட விட்டு நாள் வர முடியாது அப்படின்னு. இது உங்கள் படம் இல்லையா அப்படின்னு ஒரு 2 நாள் சண்டை போட்டோம். சண்டை போட்டு நான் கேட்டேன், நான் பெர்மிஷன் கேட்குறேன், அப்படி கொடுத்தாங்கன்னா நான் வந்துடுறேன் சார். ஸோ 3 நாள் ஷூட் பண்ண வேண்டிய கிளைமேக்ஸை எங்கள் ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து 2 டேஸ் ஷூட் பண்ணி இன்றைக்கி இங்கே அமுச்சு விட்ருக்காங்க. இது ஒன்லி ஃபார் மீரா சார், வேறு யாருக்காகவும் இல்லை. இந்த படம் ஓடாலும் அவருக்கு தான் ஓடும். ஏன்னா ஒரு செகண்ட் யாரோ சொன்னாங்க, 1 செகண்ட் விட்டாலும் உங்களுக்கு படம் புரியாது. ஸோ அப்போ 2 ஹவர்ஸ் யோசிச்சு பாருங்க, அப்போ கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். நான் படம் பார்த்துட்டு லைட்டாக மெசேஜ் வந்து கீழே வந்து என்ன வச்சாச்சு அப்படின்னு நான் கேட்போம் கேட்பேன். ஸோ இட்ஸ் வெரி வெல் ரிட்டன், வெரி ஸ்ட்ராங் இன் ஸ்க்ரீன் பிளே. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, சீரியஸாக படம் எடுத்தால் ஓட மாட்டேங்கின்றாங்க, காமெடியாக படம் எடுத்தால் மோக்கியாக இருக்குன்றாங்க. சார் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம எல்லாத்தையும் சேர்த்து ஒரு படத்தை கொடுப்போம்னு சொல்லிட்டு, இதில் வந்து ஆக்ஷன் போர்ஷன்ஸ் இருக்குது, இதில் ரொமான்ஸ் இருக்குது, இதில் இமோஷன்ஸ் இருக்குது, இதில் காமெடியும் இருக்குது, அண்ட் இதில் வந்து சீரியஸ்னஸும் இருக்குது த்ரூ அவுட் த ஃபிலிம். ஸோ எனக்கு ஸ்க்ரீன் பிளே தான் ஹீரோ. இந்த படத்தில் ஹீரோ வந்து ஸ்க்ரீன் பிளே ஹீரோயின் வந்து மில்டன் சார். என்ன ஒன்று, இதில் நிறைய ஹீரோயின்ஸ் இருக்காங்க, பக்கத்தில் இன்னொரு ஹீரோயினும் இருக்குது. அண்ட் எனக்கு மில்டன் சார் ரொம்ப பிடிக்கும். நான் பண்ணலாம் பண்டில் எனர்ஜி இல்லை, அவர் இடத்துல நிற்கவே மாட்டார். ஷார்ட் முடிச்சோடனே அடுத்த ஆக்சஸ் பண்ணி உட்காந்துருவார் ரெடி அப்படின்னு. ஸோ தேங்க்யூ வெரி மச் எவ்ரிபடி. இதில் ரெண்டு ஆக்ஷன் ஹீரோயின் கூட இருக்காங்க, அவங்க சண்டை பயங்கரமாக போடுறாங்க. கபடியில் மட்டும் இல்லை, இந்த படத்துல நிறைய சண்டை, நல்லா சண்டை போட்டிருக்காங்க, பயங்கரமாக ஸ்கர்ட்லாம் போட்டு ஜாக்கி சேன் மாதிரி சண்டை போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு போய் பார்க்கணும். பட் தேங்க்யூ வெரி மச் என்னை கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுறதுக்கு. இந்த படம் கண்டிப்பாக மீரா சாரோட என்ன எஃபர்ட்ஸ்க்கு போடணும். விடிராஜ் சார் தேங்க்யூ வெரி மச், அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்ஸ் மச்சா, தேங்க்யூ. We'll be right back.